கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான காலாண்டு பொதுத் தேர்வு வினாத்தாளை தான் பார்க்க போகிறோம். இந்த பொதுத் தேர்வு வினாத்தாள் அப்படிங்கிறது நமக்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் நடைபெற்ற கொஷின் பேப்பர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கொஷின் பேப்பர் அப்படியே உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சில டைம்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போகாமல் இதில் இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுட்டு போங்க. இதில் ஒரு சில கொஷின் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஒன் மார்க் மொத்தம் நமக்கு 16 ஒன் மார்க் இருக்குது அப்படின்னா இந்த 16 ஒன் மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் எந்த கொஷின் தெரியலையோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள் இதற்கான ஆன்சர் எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுங்க. நீங்கள் டென்த்தில் படிக்க போகிற தமிழுக்கு ரொம்ப ரொம்ப பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 8th அண்ட் 9th தமிழ் தான். இதில் இருக்கக்கூடிய இலக்கண பாட்டை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. நீங்கள் அதாவது உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய அந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெசன்ஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட இலக்கண பாட்டை கண்டிப்பாக படிச்சுங்க. அங்கே தான் உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் இங்கே படிக்கிறது உங்களோட 10th வகுப்பில் யூஸ் ஆகும், 11th மற்றும் 12th வகுப்பில் கண்டிப்பாக யூஸ் ஆகிடும். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் மட்டுமே தான் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் 10th படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தேவையான போர்டு எக்ஸாமுக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.